சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் ஃபார்முலாஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோ சீரீஸில் பார்த்துட்டு வரோம். திஸ் இஸ் ஆர் வீடியோ நம்பர் 5. என் பேர் ஆல்ஃபிரட் ஜான். நான் தூய மைக்கேல் அகாடமி பள்ளியினுடைய தாளாளர். நான் பீயிங் ப்ரிப்பேர்டு ஃபார் கிளாஸ். ஸோ ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரு ஆசிரியர்கள் வந்து எவ்வளவு தயாராக வருகிறாரோ அதே மாதிரி மாணவர்களாகிய நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு வகுப்புக்கும் தொடங்குவதற்கு முன்பாக அந்த வகுப்புக்காக முந்தின நாளே நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதோடய நோட்ஸு, டீச்சர்ஸ் நெக்ஸ்ட் டே என்ன கிளாஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அந்த ஒரு லெசன்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு தடவை யூ ஹேவ் டு கோ த்ரூ த லெசன். அதே மாதிரி ஏர்லியர் டாப்பிக்கை அவங்க என்ன நடத்தியிருக்காங்க அதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்தையுமே பண்ணும்போது பழைய லெசன்ஸையும் இந்த அகடாக இருக்கக்கூடிய டாப்பிக்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணும்போது யூ வில் பி ஏபிள் டு கனெக்ட். அப்போ டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கும்பொழுது அந்த கிளாஸ் என்ன பண்ணும், உங்களுக்கு ரொம்ப சுலபமாகவே புரியும். ரெண்டாவது விஷயம், யூ ஹாவ் டு ரிவார்ட் யுவர் செல்ஸ். ஒவ்வொரு வரையும் நம்ம ஒரு வேலை செய்யும்பொழுது நம்ம அதுக்கு ஒரு ரிவார்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் ஃபீல் மோட்டிவேட்டட். அதனால் ஒவ்வொரு கிளாஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போதோ ஒரு 45 மினிட்ஸ் படிக்கும்பொழுதோ இல்லை ஏதோ ஒரு டாப்பிக் நீங்கள் வீட்டில் எடுத்து முடிக்கும்பொழுதோ நீங்கள் உங்களை ரிவார்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. என்ன மாதிரி ரிவார்ட்ஸ், நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு ஒரு வீடியோ பார்க்கலாம், உங்களுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஒரு எக்ஸசைஸ் செய்யலாம், ஆர் யூ கேன் ஃபோன் அ ஃப்ரெண்ட். ஏதோ ஒரு விஷயம் எது உங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுமோ அது மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். மூன்றாவது என்னென்னா, மேனேஜிங் யர் ஸ்ட்ரெஸ். லாங் ஹவர்ஸ் படிக்கும்பொழுது இல்லை, இட்ஸ் குவைட் காமன், எல்லாருக்குமே வந்து வில் ஹாவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி வென் யூ டூயிங் சம்திங். அண்ட் எஸ்பெஷலி ரொம்ப நேரம் நீங்கள் படிக்கும்பொழுது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் யூ ஷுட் நோ ஹவு டு மேனேஜ் யர் ஸ்ட்ரெஸ். நல்ல ப்ரீதிங் எக்ஸசைஸ் செய்யறது, நீங்கள் வந்து யோகா ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லை சின்ன எக்ஸசைஸஸ் செய்யலாம், ஒரு நல்ல புக்ஸ் வாசிக்கலாம், மியூசிக் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணும்போது இட் வில் ஹெல்ப் யூ டு இன்க்ரீஸ் யுவர் பர்ஃபார்மன்ஸ். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, கம்ப்ளீட்டிங் யுவர் ஹோம்ஒர்க்ஸ் அண்ட் அசைன்மெண்ட்ஸ் ஆன் டைம். ஏன்னா நம்மளுடைய ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட்டு அவசர அவசரமாக அரைக்குறையாக எழுதி அதை சப்மிட் பண்ணுறது இல்லாமல் அந்த ஹோம்ஒர்க்ஸ் ஏன் கொடுக்குறாங்க, அந்த அசைன்மெண்ட்ஸ்னால நமக்கு என்ன வரும் அப்படின்றத யோசித்து உங்களுடைய ஹார்ட் அண்ட் சோல் அதில் போட்டு ஒவ்வொரு முறையும் உங்களுடைய ஹோம்ஒர்க்ஸையும் அசைன்மெண்ட்ஸையும் ரொம்ப சரியான நேரத்தில் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா தட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ டு பிகம் ஈவன் அ பெட்டர் ஸ்டூடெண்ட். அஞ்சாவது விஷயம், ஆல்வேஸ் சேலஞ்சிங் யுவர் செல்ஃப். இல்லை என்ன உங்களோட எதிர்பார்க்குறவங்களோ அதை காட்டிலும் அதிகமாக நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிறது. வெறும் நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸையும் வெறும் நம்மளுடைய ஹோம்ஒர்க்ஸ் அசைன்மெண்ட்ஸ் முடிக்கிறதுனால மட்டும் வந்து நமக்கு மொத்த நாலேஜும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ ஷுட் கோ அண்ட் ஃபர் சர்ச் ஃபார் ஆன்லைன் மெட்டீரியல், ரெஃபரன்ஸ் புக்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களோட இருக்க ஒரு பெரிய கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட பேசுங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய ஃபேமிலியிலையோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் இல்லை உங்களுடைய மற்ற டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி உங்களை ப்ரிப்பேர் பண்ணும்போது யூ வில் ரியலி ஃபைண்ட் திஸ் தட் தெர் இஸ் ஹியூஜ் நாலேஜ் கம்மிங் இன் டு யூ. Keep doing all these children and definitely you'll become super successful in life. I wish you all the very best. Keep looking into this video, share this video to your friends and let's do everything together.